உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னம்மா வந்து இந்த போட்டோவை பாரு. யார் மது? மதுவோட அம்மா மாமா. இது தப்புல முதுகு காட்டி இருக்கிறது மதுமிதாவோட அப்பாவா? அதுல நம்ம மனோஜாட தெரியல. ஆமாம்மா, அசல்ல நம்ம மனம் மாதிரியே தெரியுது. பார்த்தா அப்படியே இருக்கு. எங்க மாமா காட்டுங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா, நாம அவர் நினைப்பாவே இருக்கோம்ல, அதனாலதான் அப்படி தெரியுது. சரி விடுமா. மது பத்திரமா எடுத்து பேக்ல வை. சரி. என்ன நீங்க இன்னும் தூங்கலையா? நீ வந்தா தானமா தூங்க முடியும். சரி வாங்க சீக்கிரம் 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 படுங்க. மது நீ மேல வா. வா மேல. இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன். கீழையா? பேசாம மேல வா. வா நீ நகர்ந்து வா. படு. அம்மாதான்
வச்சுட்டு வாமா. மது படுத்துக்கோ. அந்த சைட் படுப்போ. மா இங்க வந்து படுமா? நீ போய் படு, நான் இப்படியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, வாங்க வாங்க. இதோ வந்துட்டாங்க அண்ணி. எப்ப வந்தீங்க? இப்பதான் மேடம் வந்தேன். உட்கார வேண்டியதானே? ஐஷு சாப்பிடுறது. ஐயோ பரவாயில்ல மேடம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். உங்களதான் நான் பாக்க வந்தேன். என்னையா மேடம்? வர புதன்கிழமை குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், நீங்க தான் வந்து நடத்தி கொடுக்கணும். நானா? என்ன சொல்றீங்க, அதெல்லாம் வீட்ல இருக்கிற பெரியவங்க பண்றது, நான் வந்து கலந்துக்கிறேன். மேடம் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. என் பொண்டாட்டி கூட நீங்க வரலனா இந்த ஃபங்க்ஷன வேணாம்டா மேடம். என்னன்னா இதெல்லாம், இன்னைக்கு தாயும் புள்ளையும் உசுரோட இருக்காங்கனா அதுக்கு நீங்க தான காரணம். உங்களை எப்படி நாங்க மறக்க முடியும்?
யோசிக்காத செவந்தி, அவ்வளவு தூரம் சொல்றாரு இல்ல. தவறாம வந்துருங்க. வரேன். எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல மேடம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா மனோவை மாட்டி விட என்கிட்ட ஐடியா கேக்குறீங்க. நான் யாருங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆபீஸ் விஷயம் எனக்கும் தெரியும். அந்த ஃபைல நீ ஒளிச்சு வை, அது போதும். அந்த மனோவ அவ்வளவு நல்லவன் சொல்றாங்க, ஆனா ஊர் முழுக்க பகையை சம்பாரிச்சு வச்சிருக்கான். ஆனா இதுவரைக்கும் நீங்க யாருன்னு சொல்லலையே மேடம். அது எதுக்கு உனக்கு? அதான் இப்ப சொன்னியே, மனோவால பாதிக்கப்பட்ட ஒருத்தி. இதுல 25,000 பணம் இருக்கு. காரியத்தை முடி, மனோக்கு வேலை போகணும், அதுதான் முக்கியம். பூர்ணிமா அவரோட தம்பி சம்சாரு. சரி மேடம், கண்டிப்பா வந்துருங்க. வரம் பாட்டி, வரம். நீங்க உள்ள போங்க பாட்டி, நான் டீ எடுத்துட்டு வரேன். முடியாது. ஒரே வீட்டுல வாக்கப்பட்டு இவ்வளவு பெரிய சதி பண்ணிருக்கீங்களே. செவ்வந்தி மேடம் தெய்வம் மாதிரி, அவங்களுக்கு போய் துரோகம் பண்ணிருக்கீங்களே, மன்னிச்சிடுங்க. இத மேடத்துக்கிட்ட சொல்லாம அவகிட்ட மட்டும் நீ இத சொல்லணும். அதுக்கப்புறம் சொல்லிதான் மனோ சார் ஃபைல நான் ஒளிச்சு வச்சேன். நான் வரேன் மேடம்.
இங்க பாரு. எங்க பாக்க சொல்லு, எங்க பாக்க? ஷேதோ, நம்ம வீட்ல அத்தையும் மாமாவும் எனக்கு முதலிடம் கொடுக்கறாங்க. அந்த கோபத்துல நீ இருக்கேன்னு நினைச்சேன். போக போக எல்லாம் சரியாயிடும்னு நம்பினேன். ஆனா நீ அவர் ஆபீஸ் பிரச்சனைய தெரிஞ்சுகிட்டு அங்க அவருக்கு யார் எதிரா இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஆளை புடிச்சு காசை கொடுத்து ஃபைல எடுத்து ஒளிச்சு வைக்க சொல்லிருக்கனா? நீ எவ்வளவு வன்மம் புடிச்ச ஆளா இருக்கணும்? போவி, அவர் சாவுக்கு நீ காரணமா இருந்திருக்கே. தெரியும்டி, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்க வந்ததா நிப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன பாக்குற, யாரு மேலடா இந்த பழியை தூக்கி போடலான்னு அலையறியா? மனோமாமா செத்ததுக்கு நானும் அடுத்தவங்களெல்லாம் காரணம் இல்லை, நீ தான் காரணம். ஆமா, எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன், நீ தான் காரணம், நீ மட்டும்தான் காரணம். கடன் கடந்து வாங்கும்போது அவரை எச்சரிச்சு ஒரு பொண்டாட்டியா நீ தான் தட்டி கேட்டிருக்கணும், நீ அதை செய்யல. அவர் வாங்கி வாங்கி போடும்போது நீ வாய பொளந்துட்டு இருந்த. கடைசில வாங்கின கடனை அடைக்க முடியாம அவர் போராடி உயிரை விட்டாரு. வாய மூடு. எப்படி பார்த்தாலும் நீ தாண்டி அதுக்கு காரணம். அவரும் நானும் கடன் வாங்கி எங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கல, குடும்பம் குடும்பம்னு குடும்பத்தை தான் பார்த்தாரு. அவங்க சந்தோஷத்துக்காக தான் உழைச்சாரு. ஆனா நீ உன் சுயநலத்துக்காக குடும்பத்துக்காக எதுவுமே செய்யாம இருந்துட்ட. இப்ப செஞ்ச மனுஷனே குத்தம் சொல்றியா? நீ இந்த காரியத்தை பண்ணாம இருந்திருந்தா கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருப்பாரு. உனக்கு ஏன் மேல இருந்த வன்மம் தாண்டி இது இப்படி பண்ண வச்சிருக்கு? வாடி, அத்த மாமா கிட்ட இதை அப்படியே சொல்லுவோம். அவர் சாவுக்கு யார் காரணம்னு அவங்களே சொல்லுவாங்க. வாடி. இந்த வீட்டுல சொன்னா அவ்வளவுதான், அதுவும் இது அவருக்கு தெரிஞ்சது. என் கதை முடிஞ்சது, இவ வாய அடைக்கணுமே. என்ன பயமா இருக்கா? வா. இந்த பூரணி நீ எப்பவும் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டான். அப்போ வாடி. இரு இரு இரு, ஏன் அவசரப்படுற? சொல்றதுன்னு முடிவாய் போச்சு. என்ன என்ன சொல்லலாம்? ஆனா அதுக்கு முன்னாடி பணத்தை எடுக்க விட மாட்டேன்னு சண்டை பிடிச்சவங்க முன்னாடி மனோமாமா கடனை நான் அடைக்கிறேன்னு சொல்லையா எங்க அப்பா 10 லட்சத்தை எடுத்து வச்ச கடனை அடைச்சாருல, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அது மனோமாமா பட்ட கடன், அவர் வேலை வேணும்னு நினைக்கிற நீ அந்த கடனையும் அடைக்கணும்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ ஒழுங்கு மரியாதையா அந்த கடனை அடைச்சிட்டு அப்புறம் இதை போய் சொல்லு, அதுதான் மரியாதையா இருக்கும். என்ன, என் அப்பா கொடுத்த காசு ஓசின்னு நினைச்சிட்டியா? அந்த கடனை அடைச்சிட்டு நான் பேசிக்கிறேன். எப்படி அடைப்பீங்க மேடம்? வேலை கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. வேலை கிடைக்குமா? நீதான் பரீட்சை எழுதணுமே. பரீட்சை எழுதுவேன், பாஸ் ஆவேன், வேலையும் கிடைக்கும், கடனையும் அடைப்பேன். நீ யாருன்னு உன்னை அம்பலப்படுத்துவேன். பூர்ணி, இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நீ எப்படி பரீட்சைக்கு படிச்சு பாஸ் ஆக போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். மேடம், நீங்க இப்ப வந்தீங்க? அவ உன்னை அடிக்க கை ஓங்கும் போதே நான் வந்துட்டேன். அவ கை ஓங்கினதும் பொழிச்சுன்னு அவ கண்ணத்துல ஒண்ணு நீ விட்டுருக்க வேண்டாம்.
ரொம்ப பெரிய இவ மாதிரி சவால் விட்டுட்டு போறா. பாத்துக்கோ பூரணி, இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அவ டிகிரி முடிச்சா நீ செத்த. இன்னைக்கு கை ஓங்கினவ நாளைக்கு உன்னை அடிக்கவும் செய்வா. கவனமா இருந்துக்கோ. வரேன். காலம் முழுக்க நீ என் காலடியில் தான் கிடக்கணும் செவந்தி. கிடக்க வெப்பன்.